வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கான தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம், நான்காம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் முதல் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், இந்த மூன்று நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களும் இந்த மிதுன ராசியில்தான் வருவார்கள். இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் என்று பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை எப்பொழுதும் ஒரு நிதானம், ஒரு விஷயத்துக்கு இரண்டு கருத்துக்கள், இரண்டு ஆட்கள் பலம் என்று கூட சொல்லலாம். மிகவும் சிறப்பான மனிதர்கள், எந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும் தங்களை பொருத்தி கொள்ளக்கூடிய வலிமை வாய்ந்தவர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், எதிர்ப்புகள் இருந்தால் விலகிவிடும், எதிரிகள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள், பொருளாதாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் மறைந்து ஒரு சீரான பொருள் வரவு என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் நண்பர்கள் மூலம் ஏதாவது நீங்கள் உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றால் அது எல்லாம் உங்களுக்கு உடனே நடக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மிதுன ராசியில் வந்த பெண்களுக்கு அமையும். கோபத்தால் சில நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழந்திடாமல் காத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே யாரிடம் பேசினாலும் இந்த மாதத்தில் சற்று கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் மன திருப்தி என்பது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பணியில் கடுமையான வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது. அதே நேரத்தில் அதனால் உங்களுக்கு பலவிதமான லாபமும் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பல நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஒற்றுமையுடன் பல விஷயங்களை பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மன திருப்தியை தருவது, அவர்களின் பொறுப்புணர்ச்சியை கண்டு நீங்கள் வியந்து போவது போன்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். நீங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனிதராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கவனத்தை சிதறவிடாமல் கண்டிப்பாக நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் உடல் சார்ந்த விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் மாத கடைசியில் வீண் வாக்குவாதத்தால் பகைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது, அதிலும் சற்று கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் வாகன யோகம் இந்த ராசியில் உள்ள அத்தனை பேருக்குமே கிடைக்கும். பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலையோ அல்லது புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான பல பலன்கள் காத்திருந்தாலும் கூட பல சவால்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கேது பகவானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களில் உள்ள கேதுவை நீங்கள் சென்று தரிசனம் செய்வதும், கேதுக்கு கொள்ளை வாங்கி தானமாக நீங்கள் கொடுப்பதும் மிகவும் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கைக்கு வராத பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேர்க்கும். நிம்மதியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.